தமிழகத்தை 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டை மட்டும் இல்லைங்க, ஆந்திரா, கேரளாவில் சில பகுதிகள், இன்னும் சொல்ல போனால் இலங்கையில் கூட சில பகுதிகள் சோழர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. சோழர்கள் ஆட்சி செய்த அந்த காலகட்டம் தமிழ்நாட்டிலேயே ஒரு பொற்கால ஆட்சியாக தான் இன்றைக்கும் பார்க்கப்படுது. அதிலும் குறிப்பாக ராஜராஜ சோழனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனுடைய பெயரை இன்றைக்கும் அந்த கோயில் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளவு பெயரும் புகழும் கொண்ட சோழ சாம்ராஜ்யத்தில் ஒரு கருப்பு புள்ளியா இன்னைக்கு பார்க்கப்படுறது என்னன்னா சோழ இளவரசன் ஆதித்த கரிகாலனோட கொலைதான். இந்த ஆதித்த கரிகாலனை எப்படி கொலை செஞ்சாங்க, யார் கொலை செய்தார்கள், இந்த கொலையில என்ன மர்மம், என்ன குழப்பம் இருக்குது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். கிபி 907 955 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தது முதலாம் பராந்தக சோழன். இந்த முதலாம் பராந்தக சோழனுக்கு 2 ஆண்மகன்கள். மூத்தவன் கண்டராதித்தன், ரெண்டாவது அரண்ய சோழன். கண்டராதித்தனுக்கு ஒரு ஆண்மகன், பெயர் மதுராந்தகன். இந்த மதுராந்தகன் தான் பிற்காலத்தில் உத்தம சோழன் பெயர் வாங்கினார். அதே போல அரண்ய சோழருக்கு ஒரே ஒரு மகன், அவனுடைய பெயர் இரண்டாம் பராந்தக சோழன். இவர் தான் பிற்காலத்தில் சுந்தர சோழன் பெயர் வாங்கினார். சுந்தரச்சோழனுக்கு 3 குழந்தைகள். மூத்தவன் ஆதித்த கரிகாலம், ரெண்டாவது குந்தவைங்கிற பெண் குழந்தை, மூன்றாவது அருண்மொழிவர்மன். இந்த அருண்மொழிவர்மன் தான் பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் பெயர் வாங்கினார். இதில் இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது ஆதித்த கரிகாலனை பற்றி. தன்னுடைய 29வது வயதில் எதிரிகளால் கொல்லப்படுறாரு ஆதித்த கரிகாலம். இவரை யார் கொலை செஞ்சாங்க, யார் யார் மேலெல்லாம் நமக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய முதல் சந்தேகம் பாண்டியர்கள் மேலே. அந்த காலகட்டங்களில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே எப்போதுமே ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருந்தது. பாண்டியர்களுக்கு எதிரான போரில் ஆதித்ய கரிகாலன் தான் சோழ வீரர்கள் எல்லாம் வழிநடத்திட்டு போய் அந்த போரில் வெற்றி பெற்றதா வரலாறு சொல்லுது. அதிலும் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் பாண்டியர்களோட மன்னராக இருந்த வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் கொலை செய்ததாகவும் வரலாறு சொல்லுது. ஈசலம் அப்படிங்கிற கிராமத்தில் கிடைச்ச ஒரு தாமிர பட்டயம் என்ன சொல்லுது அப்படின்னா, வைகை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய செவ்வூர் அப்படிங்கிற கிராமத்தில் வச்சு வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி ஆதித்த கரிகாலன் கொலை செய்ததா அந்த தாமிரப்பட்டயம் சொல்லுது. தன்னுடைய மன்னர் வீரபாண்டியனை இவ்வளவு கொடூரமாக கொலை செய்ததால சோழர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருந்தாங்க இந்த பாண்டியர்கள். அதிலும் குறிப்பாக ஆதித்த கரிகாலன் மீது கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஆதித்த கரிகாலனை எப்படியாவது பழி தீர்த்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு பாண்டியர்கள் வந்தாங்க. அதனால பாண்டியர்கள் இருந்து ஒரு 4 பேர் சோழ நாட்டுக்குள்ள போய் தன்னை பாண்டியர்கள்னு வெளியே காட்டிக்காம சோழர்களில் ஒருத்தராகவே வாழ்ந்து தக்க சமயம் வந்தப்போ ஆதித்த கரிகாலனை கொலை செய்து தன்னோட பழியை தீர்த்துக்கிட்டு தான் மக்கள் நம்புறாங்க. உடையார்குடியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் ஆதித்த கரிகாலனை கொலை செய்தது இந்த 4 பாண்டியர்கள் தான் சொல்லி அந்த கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க. இந்த 4 பேருடைய பெயர்களுமே அந்த கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன பெயர்கள் அப்படின்னா, சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன் மற்றும் மலையனூரன் அப்படின்னு இந்த 4 பேரோட பெயர்களுமே அந்த கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு தெளிவாக கொலை செய்தது இந்த 4 பேர் தான் சொல்லி அந்த கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வீரபாண்டியனை கொலை செஞ்சதுக்காக பழி தீர்க்கணும்னு பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. ஆதாரங்கள் இவ்வளவு தெளிவாக இருக்குது. அப்போ நிச்சயமாக ஆதித்த கரிகாலனை பாண்டியர்கள் தான் கொலை செஞ்சுருக்கணும். இதில் என்ன குழப்பம் இருக்குது, இதில் என்ன மர்மம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இதே கல்வெட்டில் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கழித்து தான் கொலை செய்யப்பட்ட ஆதித்த கரிகாலனுடைய இந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது கொலை செஞ்ச இந்த 4 பேருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. இதுதான் நம்முடைய முதல் சந்தேகத்தை கலப்புது. குழப்பத்துக்கு முதல் காரணமும் இதுதான். ஏன்னா ஆதித்த கரிகாலன் இறந்து 15 வருஷம் கழிச்சு தான் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வர்றார். அப்படின்னா கொலை செய்யப்பட்ட ஆதித்த கரிகாலனுடைய இந்த வழக்கு முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்கு. நம்முடைய 2வது குழப்பத்துக்கு காரணம் என்னன்னா, கொலை குற்றவாளிகளான இந்த 4 பேருக்குமே மரண தண்டனை கொடுக்கப்படலை. ராஜராஜ சோழன் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பார்னா, இந்த 4 பேருடைய சொத்துக்களையுமே அபகரிச்சுட்டு அவங்கள ஊரை விட்டு துரத்தியிருப்பாங்க. அந்த காலகட்டங்களில் கொலை குற்றத்துக்கு மரண தண்டனை கொடுப்பது தான் வழக்கம். அதிலும் குறிப்பாக ராஜவம்சத்தில் பிறந்து இளவரசராக முடிசூட்டப்பட்ட ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காருனா நிச்சயமாக மரண தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இந்த 4 பேருக்கும் அது செய்யப்படலை. இது நம்முடைய குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அதிகப்படுத்துது. இப்போ நம்முடைய சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியர்கள்கிட்ட இருந்து வேறு பக்கம் திரும்புது. 15 வருஷமா இந்த 4 கொலை குற்றவாளிகளும் எப்படி பாதுகாக்கப்பட்டாங்க, அந்த நேரத்துல சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்துகிட்டு இருந்தது யார்? நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி கண்டராதித்தருடைய மகன் தான் மதுராந்தகன். கண்டராதித்தர் இறந்த பிறகு அந்த ஆட்சி பொறுப்பு அவருடைய மகனான மதுராந்தகனுக்கு போகாம அவருடைய தம்பியா இருந்த அரிஞ்சய சோழருக்கு போயிருச்சு. அதுக்கு காரணம் அந்த நேரத்துல மதுராந்தகன் சின்ன பையன். ஆனா அரிஞ்சய சோழர் இறந்ததுக்கு பிறகு அந்த ஆட்சி பொறுப்பு மதுராந்தகனுக்கு போகாம அவருடைய மகனான பராந்தக சோழனுக்கு போயிருச்சு. இது மதுராந்தகனுக்கு கடுமையான கோபத்தை உருவாக்கிச்சு. தனக்கு வர வேண்டிய ஆட்சி பொறுப்பு தனக்கு வராம பராந்தக சோழனுக்கு போயிருச்சுன்னு சொல்லி அவர் மேல பயங்கரமான வெறுப்புல இருந்தாரு
மதுராந்தகன் இந்த வெறுப்பை இன்னும் அதிகமாக்குற மாதிரி பராந்தக சோழன் ஒரு காரியத்தை செஞ்சார். அது என்ன அப்படின்னா, தன்னுடைய மூத்த மகனான ஆதித்த கரிகாலன் தான் தனக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி அவருக்கு இளவரசரா பட்டம் கட்டிடுறாரு. இது மதுராந்தகனுக்கு கடுமையான கோபத்தை உருவாக்கி இருக்கும். கிட்டத்தட்ட 2 தடவை ஏற்கனவே ஆட்சி பொறுப்பு கைவிட்டு போயிடுச்சு, இப்பவும் அது நமக்கு கிடைக்க போறது இல்ல, அந்த ஆட்சி பொறுப்பு ஆதித்த கரிகாலனுக்கு தான் போக போகுது அப்படிங்கறதுனால ஆதித்த கரிகாலன் மேல மதுராந்தகனுக்கு ஒரு வகையான வெறுப்பு நிச்சயமா உருவாயிருக்கும். இதுதான் நம்முடைய சந்தேகத்தை இன்னும் தெளிவுபடுத்துது. ஆதித்த கரிகாலனை மதுராந்தகன் தான் கொலை செய்திருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வர்றதுக்கு காரணம் இந்த சம்பவம் தான். இந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இன்னொரு காரியமும் நடக்குது. அது என்னன்னா, ஆதித்த கரிகாலன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த துக்கம் தாங்க முடியாம கொஞ்ச நாள்லயே பராந்தக சோழன் இறந்து போயிடுறாரு. பராந்தக சோழன் இறந்ததுக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பு மதுராந்தகனுக்கு போயிருது. ரொம்ப நாள் ஆட்சி பொறுப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த மதுராந்தக சோழனுக்கு ஆதித்ய கரிகாலனுடைய மரணத்துக்கு அப்புறமா இந்த ஆட்சி பொறுப்பு கிடைக்கிறதுனால ஆதித்ய கரிகாலன மதுராந்தகனை கொலை செய்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் நமக்கு தெளிவா கிடைக்கிது. ஆனா இது வெறும் சந்தேகம் தான், இதுக்கு பின்னாடி எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, ஆதித்ய கரிகாலனுடைய கொலையில அவருக்கு கூட பிறந்த குந்தவைக்கும் அருள்மொழிவர்மனுக்குமே தொடர்பு உண்டு சில பேர் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுலயே ஆதித்ய கரிகாலன் மிகப்பெரிய போர் வீரனா இருந்தாலும் கூட சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடிய தகுதி அவர்கிட்ட இல்லை அப்படின்னு குந்தவை நம்புனாங்க. ஆதித்ய கரிகாலன் கோபப்படுறவர், மூர்க்கமான குணமுடையவர், பொறுமை இல்லாதவர். ஆனா சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடிய தகுதி தன்னோட தம்பியான அருள்மொழிவர்மனுக்கு இருக்கு அப்படின்னு குந்தவை ரொம்ப அழுத்தமா நம்புனாங்க. அதனால எதிர்கால சோழ சாம்ராஜ்யத்தை வழிநடத்த போறது ஆதித்ய கரிகாலனா இருக்கக்கூடாது, அது தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனா ராஜராஜ சோழனா தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல குந்தவை தெளிவா இருந்தாங்க. அதனால ஆதித்ய கரிகாலனுடைய கொலைக்கு குந்தவை உதவி செய்திருக்கலாம் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா, ஆதித்ய கரிகாலனுடைய மரணம், அதுக்கப்புறம் பராந்தக சோழனுடைய மரணம், அதுக்கப்புறமா ஆட்சி பொறுப்பை அருள்மொழிவர்மன் கிட்ட கொடுத்தா மக்களுடைய பார்வை அருள்மொழிவர்மன் கிட்ட தான் திரும்பும், எல்லாருமே அருள்மொழிவர்மன் மேலதான் சந்தேகப்படுவாங்க அப்படிங்கிறது குந்தவைக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஆட்சி பொறுப்பை மதுராந்தகன் கிட்ட கொடுத்தாங்க குந்தவை. பராந்தக சோழனுக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பு மதுராந்தகன் கிட்ட போனதுல குந்தவைக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது. மதுராந்தகன் சோழ நாட்டை 15 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. அதுக்கப்புறமா தான் ஆட்சி பொறுப்பு அருள்மொழிவர்மனுக்கு போச்சுது. அருள்மொழிவர்மன் பிற்காலத்துல ராஜராஜ சோழன் பெயர் வாங்கினாரு. ராஜராஜ சோழனுடைய ஆட்சிக்கு அப்புறமா சோழ சாம்ராஜ்யத்தோட பெயரும் புகழும் எந்த அளவுக்கு பரவிச்சுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அளவுக்கு சோழ சாம்ராஜ்யத்தோட பெயரும் புகழும் பரவுறதுக்கு குந்தவையுடைய ராஜதந்திரம் ஒரு முக்கியமான காரணம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பவும் ஆதித்ய கரிகாலனை கொலை செய்து யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு தெளிவான ஒரு பதில் யாருகிட்டயுமே கிடையாது. இந்த கொலைக்கு பின்னாடி குடும்ப அரசியல் ஒரு காரணமா இருந்திருக்கலாம், பாண்டியர்களோட சூழ்ச்சி ஒரு காரணமா இருந்திருக்கலாம், ஆனா இவர் தான் கொலை செய்தார் அப்படின்னு தெளிவா யாராலையுமே சொல்ல முடியல. கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவலை நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சோழர்களோட வரலாறு தழுவி எழுதப்பட்ட நாவல் தான் இது. கல்கி எப்போதுமே தமிழர்களோட வரலாறை ஆழமா ஆராய்ச்சி செய்து ரொம்ப துல்லியமா எழுதுறவர். ஆனா அப்படிப்பட்ட கல்கியே இந்த பொன்னியின் செல்வன்ல ஆதித்ய கரிகாலனை கொலை செய்தது இவர் தான் நேரடியா எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாரு. நந்தினி அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை பொன்னியின் செல்வன்ல அவர் உருவாக்கி இருப்பாரு. இந்த கற்பனை கதாபாத்திரமான இந்த நந்தினி தான் ஆதித்ய கரிகாலனுடைய பலகீனம். இந்த பலகீனத்தை பயன்படுத்தி தான் பாண்டியர்கள் ஆதித்ய கரிகாலனை கொலை செய்துட்ட மாதிரி ஒரு கதையை அவர் உருவாக்கி இருந்தாலுமே கூட நேரடியா இவர் தான் ஆதித்ய கரிகாலனை கொலை செய்தார்னு எந்த இடத்துலயுமே அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. சொல்லப்போனா இந்த சம்பவத்தை அவர் எப்படி எழுதியிருப்பாருன்னா, நந்தினியும் ஆதித்ய கரிகாலனும் நந்தினியோட அரண்மனையில ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தூரத்துல பாண்டியர்கள் ஆதித்ய கரிகாலனை கொலை செய்திருக்கு தக்க சமயம் எதிர்பார்த்து ஒளிஞ்சிருந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு விளக்குகள் எல்லாமே அணையும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரத்த வெள்ளத்துல ஆதித்ய கரிகாலன் இறந்து கிடப்பார். இப்படித்தான் எழுதியிருப்பாரு. நேரடியா இவங்க தான் கொலை செய்தாங்கன்னு எந்த இடத்துலயுமே கல்கி சொல்லியிருக்க மாட்டாரு. எது எப்படியோ ஆதித்ய கரிகாலனுடைய கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியலன்னா கூட, இந்த கொலைதான் தமிழர்களோட வரலாறுல ஒரு முக்கியமான சம்பவமா இன்னைக்கு பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை ஆதித்ய கரிகாலன் கொல்லப்படாமல் இருந்திருந்தா நமக்கு ராஜராஜ சோழன் கிடைச்சிருப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான்.